ஏ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இன்றைக்கி கிராக்கர்ஸ் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நான் எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ எந்த கடை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ இப்போ அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? Thank you.
ஸோ நான் வந்து வெடி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் தான் வாங்கினேன். ஸோ சிவகாசியில் கடை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பென்சில் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் போகலை டைரெக்டாக, என் ஃப்ரெண்டு வந்து ரீசெண்டாக வந்து சிவகாசி போகிறேன் அப்படின்னா சரி மாப்பிள்ள எனக்கு ஒரு 6500 ஒரு கொஞ்சம் வெடி வேணும் அப்படின்னு சொன்னோடனே சரிடா எனக்கு லிஸ்ட் அனுப்பு அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு இந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஆச்சு. ஸோ அந்த அமௌண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6500. டோட்டலாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெடியோட ரேட் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. போன விதத்தோடு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும்லாம் ரொம்பவே நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரேட்டு, ஏன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாகவே இந்த வீடியோவில் எல்லா வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வெடிச்சு காமிக்கிறேன். ஸோ என்னென்ன வெடிலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த கிராக்கர்ஸை பற்றி நான் பேசியே ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெடிகளோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டுவைஸாகவே இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளவர் பாட்ஸ் எடுத்துப்போம், கலசம்னு சொல்லுவாங்கள. ஸோ அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து 150 விற்கிறது வந்து இப்போ 300 கிட்டே ஏறி இருக்குது. ஸோ என்னென்னு தெரியல, டபுள் மடங்கு கிட்ட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எதனால தெரியல. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சிவகாசிலேயும் அவ்வளோ ரேட் இருக்குன்னா அப்போ நம்ம ஊரில் என்ன ரேட்டுக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெடிகள்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, நிறைய இடத்துல வந்து தடைகள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைம் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. ஸோ மெட்ரோ சிட்டிஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வெடிகளே வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து வேணுனே பொல்யூஷனுக்காக இல்லை, ஸோ சிவகாசி மக்களுக்காக தான் நானே வெடி வாங்கினேன். ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வருஷம் வெடி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்காக என்னாலும் ஒரு கான்ட்ரிபியூட். ஸோ கடையோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.